வெண்ணிலா, அம்மா உன்கிட்ட பேசணுமா? சொல்லுமா. வெண்ணிலா, சாரதா மேடம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. என்னமா சொல்ற? ஆமாண்டி, கார் இடிச்சிருச்சான். மேடம் எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தான் சொல்றாங்க. வெண்ணிலா, வெண்ணிலா, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். எனக்கு மேடம் பாக்கணும். அதெல்லாம் வேண்டாம்மா. நீயே இப்பதான் காலேஜ்ல சேர்ந்திருக்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு பெரிய ஆபத்து எதுவும் இல்லன்னு சொல்லிருக்காங்க. நீங்க வந்தா உங்க அப்பா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாரு. என்னால எப்படிமா இங்க நிம்மதியா இருக்க முடியும்? இங்க பாரு, நான் முடிஞ்ச அவங்களை பாத்துட்டு உங்ககிட்ட என்ன ஏதுன்னு விவரம் சொல்றேன். இந்த விஷயத்த சொல்லத்தான் நான் கால் பண்ணேன். உங்க அப்பா வந்துருவாரு, நான் காலையில கூப்பிடுறேன். நீ பயப்படாம இரு, வச்சிடுற. படிக்கணும்னு ஆசைப்பட்ட அத்தனை பெண்களுக்காகவும் நீ படி வெண்ணில. உன் இலக்க பார்த்து மட்டும் ஓடு. நல்ல படி, ஓகே? கலப்பு பொருளாதாரம், அதாவது கேபிட்டலிஸ்ட் அண்ட் சோசியல் எக்கானமி, ரெண்டும் சேர்ந்ததுதான் இது. A mixed economic system protects private property and allows the economic freedom in the use of capital. Private property and allows a level of economic freedom in the use of capital. இதோ இங்க இருக்கு பாரு. வெண்ணிலா, சாரதா மேடம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டி. ஆமாண்டி, கார் இடிச்சிருச்சான். This is very important, like private and government entities, the share control of owning, making, selling and... இவ என்ன கிளாஸ்ல உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருக்கா? வெண்ணிலா, கெட் அப். நானா சார்? இந்த கிளாஸ்ல ஒரு வெண்ணில தானே இருக்கீங்க? இப்போ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்க பாப்போம். அது டைப்ஸ் ஆஃப் எகனமி. ஓகே, கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மிக்சட் எகனமி. சரி, கலப்பு பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு கூறுங்க. சொல்லு. எதுக்கு முழிக்கிற தெரியாதா?